அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி 3, ஒரு கொஞ்சம் புளி பார்க்குறீங்களா, கொஞ்சம் புளி, ஜீரகம், மிளகு, சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டில் இப்போ எல்லாத்தையும் கலந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளியும் அதிலே போட்டு இதை அப்படியே அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக. இப்போ எல்லாம் போட்டு அரைச்சாச்சு, அதுக்கு தேவையான தண்ணி நம்ம எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி கலந்துக்கணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ கலந்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கணும். கடுகு ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, இது புளிப்பாலாம் இருக்காது, புளியும் வைக்கக்கூடாது. சும்மா அது அந்த தக்காளியுடைய அந்த தக்காளி வந்து வெறும் தக்காளி போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி அந்த புளிப்பு தெரியாததுனால சும்மா ஒரு கொட்டை புளி போட்டு அரைக்கணும். கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். லேசாக அப்படியே கொதி வந்த உடனே இறக்கிடணும். இதை கொதிக்க விடக்கூடாது, மூடவும் கூடாது. தாளிச்சி நொர நொறையாக வரும்பொழுது கொஞ்சோண்டு மல்லி இலையை போட்டு கொஞ்சம் வரட்டும். இந்த கொதி வந்துருச்சு, இறக்கிட வேண்டியது தான் தக்காளி ரசம். இதை வந்து இதே மாதிரி பார்த்து இந்த மாதிரி நான் என்ன போட்டேனோ அது மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.